ஸோ ஹலோ ஸ்டூடெண்ட், இப்போ நம்ம பார்க்கக்கூடியது வந்து ஃப்ரம் கோமதி மேத்ஸ் 12th பிஸ்னஸ் மேத்ஸ் சாப்டர் 8 சாம்பிளிங் டெக்னிக்ஸ். இதில் வந்து எக்ஸாம்பிள் சாரி டெஃபினிஷன் 8.1 ஸ்ட்ராட்டிஃபைடு ரேண்டம் சாம்பிளிங் அப்படிங்கிறத இப்போ பார்க்க போகிறோம். ஸ்ட்ராட்டிஃபைடு ரேண்டம் சாம்பிளிங் அப்படின்னா கொஞ்சம் அது வேர்டு வந்து பார்த்தா நமக்கு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இதில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு டிவைட் த பாப்புலேஷன். இப்போ இது வரைக்கும் சோஃபார் பார்த்தது பாப்புலேஷன், அதுக்கப்புறம் சாம்பிள், அவ்வளோதான். இந்த ரெண்டே டாபிக் தான் நம்ம பார்த்தோம். பட் இப்போ இதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த பாப்புலேஷனை சப் பாப்புலேஷனாக பிரிக்கிறாங்க. சப் பாப்புலேஷனை பிரிக்கிறப்போ இப்போ இது வந்து பாப்புலேஷன் அப்படின்னு வைங்க. சப் பாப்புலேஷன் பிரிக்கிறப்போ சப் பாப்புலேஷன் 1, அடுத்தது சப் பாப்புலேஷன் 2, அடுத்தது சப் பாப்புலேஷன் 3. மீன்ஸ் இது என்னமே சப் பாப்புலேஷன் அப்படின்னா சும்மா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க்காக தான் எழுதுகிறேன். இப்போ ஒரு காலேஜுன்னு வைங்களேன், காலேஜுன்னு வர்றப்போ பிரின்ஸிபல், அதுக்கப்புறம் வைஸ் பிரின்ஸிபல், ஹெச்ஓடி, ப்ரொஃபஸர், லெக்சர்ஸ், இவங்க எல்லாமே வந்து சப் பாப்புலேஷன். இது வந்து பாப்புலேஷன் வச்சுக்க, இவங்க எல்லாமே சப் பாப்புலேஷனில் வரக்கூடியவங்க, எல்லாமே சப் பாப்புலேஷன். இவங்களுடைய எய்ம் என்ன அப்படின்னா ஒரு அட்மிஷன் அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் அட்மிஷன் அப்படின்னா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் இருக்கிறவங்களை எல்லாத்தையுமே வெவ்வேறு இடத்துல இருக்கிறவங்களை எல்லாமே ஒரு கலெக்ட் பண்ணி கொண்டு வந்து ஒரு அட்மிஷனில் வந்து கொண்டு வர்றதுக்கு அவங்களுக்கு வந்து ஒரு டார்கெட் வந்து இருக்குது. அப்போ இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்களால முடிஞ்ச அளவுக்கு கலெக்ட் பண்ணுறாங்க. அதை எல்லாமே சாம்பிள்னு சொல்லி சொல்லிடுறோம். அந்த சாம்பிள் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துறோம். அந்த கிடைக்கக்கூடிய அந்த சாம்பிள் ஸ்பேஸை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோன்னா ஸ்ட்ராட்டிஃபைடு ரேண்டம் சாம்பிளிங் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். நீங்கள் சும்மா சாத்தா ஒரு தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம இந்த மாதிரி வச்சுக்கிறோம். ஸோ இப்போ ஒரு பாப்புலேஷனை சப் பாப்புலேஷனாக கொண்டு வந்து அந்த டார்கெட் படி கிடைக்கிற அந்த சாம்பிள்ஸ் எல்லாம் ஒன்று சேர்த்தி கொண்டு வர்றது தான் ஸ்ட்ராட்டிஃபைடு ரேண்டம் சாம்பிளிங். அதனுடைய இது கேரக்டரிஸ்டிக் எப்படி இருக்குன்னா பிஃபோர் தட் அதனுடைய ஹெட்ரோஜினியஸாக இருக்கும். வெண்ட இப்போ எப்போ இந்த மெத்தடெல்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இது இதுக்கு ஒரு தடவை டெஃபினிஷன் பார்த்துரு. இன் ஸ்ட்ராட்டிஃபைடு ரேண்டம் சாம்பிளிங் ஃபஸ்ட்டு டிவைட் த பாப்புலேஷன் இன்டூ சப் பாப்புலேஷன் விச் ஆர் கால்டு ஸ்ட்ராட்டா. இந்த சப் பாப்புலேஷனை தான் என்னன்னு சொல்கிறோம், STRATA ஸ்டார்டா அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். பாப்புலேஷன்னா பிக்கு, சப் பாப்புலேஷன்னா ஸ்மால். தென் த சாம்பிள்ஸ் ஆர் செலக்டட் ஃப்ரம் ஈச் ஆஃப் த ஸ்ட்ராட்டா. இப்போ நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு ஸ்ட்ராட்டா 1, ஸ்ட்ராட்டா 2, ஸ்ட்ராட்டா 3லேருந்து சாம்பிள்ஸ் எல்லாம் செலக்ட் பண்ணுறோம் த்ரூ ரேண்டம் டெக்னிக்ஸ். பல ரேண்டம் டெக்னிக்ஸ் எதெல்லாம் ரேண்டம் டெக்னிக்ஸு, இப்போ நம்ம பார்த்த லாட்ரி மெத்தடு, டிப்பெட் மெத்தடு, இதெல்லாமே ரேண்டம் டெக்னிக்ஸ். இந்த கலெக்ஷன் ஆஃப் ஆல் த சாம்பிள்ஸ், எல்லா சாம்பிள்ஸையும் ஒவ்வொருத்தரும் எவ்வளோ டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் மெத்தடில் போய் அட்மிஷனுக்கு ஸ்டூடெண்ட்ஸை கலெக்ட் பண்ணிட்டு வருவாங்க. அவங்கள எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து ஃபார்ம் பண்ணக்கூடிய அந்த ஸ்டேட்டாக வந்து கிவ்ஸ் த சர்டிஃபைடு ரேண்டம் சாம்பிள் ஸ்பேஸ். ரேண்டம் சாம்பிள்ஸை நமக்கு கொடுக்குது அப்படின்னு சொல்லி அர்த்தம். கொஞ்சம் சிம்பிளாக இந்த அளவுக்கு தான் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுது. தென் வென் த பாப்புலேஷன் இஸ் ஹெட்ரோஜீனியஸ், ஹெட்ரோஜீனியஸ்னால் டிஃப்ரெண்ட் கேரக்டர், ஹோமோஜீனியஸ்னால் சேம் கேரக்டர், ஹெட்ரோஜீனியஸ்னால் டிஃப்ரெண்ட் கேரக்டர். இப்போ இந்த மாதிரி ஹெட்ரோ அந்த ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் பாப்புலேஷன் அப்படின்னா நாட் ஓன்லி பீப்புள், டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் திங்ஸ். இந்த வெவ்வேறாக இருக்கக்கூடியது எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி சேம் கேரக்டர் லெவலுக்கு கொண்டு வந்துட்டு அப்புறமா தான் சப் குரூப்பை நம்ம ஃபார்ம் பண்ணுறோம். அந்த மாதிரி ப்ராசஸ் தான் ஸ்ட்ராட்டிஃபைடு ரேண்டம் சாம்பிளிங்கில் இருக்குது. ஆர் டிஃப்ரெண்ட் செக்மெண்ட் ஆர் டிஃப்ரெண்ட் குரூப் வித் ரெஸ்பெக்ட் டு த வேரியபிள் ஆர் கேரக்டரிஸ்டிக் அண்டர் ஸ்டடி தென் த ஸ்ட்ராட்டிஃபைடு ரேண்டம் சாம்பிளிங் மெத்தட் இஸ் ஸ்டடிடு. இந்த மாதிரி இருக்கிறப்போ டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் இதில் இருக்கிறப்போ இந்த ஸ்ட்ராட்டிஃபைடு ரேண்டம் மெத்தடை கொண்டு வர்றோம். அப்போ அந்த மாதிரி இருக்கிறப்போ அந்த ஃபஸ்ட்டு அந்த பாப்புலேஷன் என்ன பண்ணுறோன்னா டிவைட் இன்டு ஹோமோஜினியஸ் நம்பர் ஆஃப் சப் குரூப். சேம் ஒத்த கேரக்டர்ஸ் இருக்கிற சேம் கேரக்டர் இருக்கிற சப் குரூப்பாக டிவைட் பண்ணிவிட்டு தென் பிஃபோர் த சாம்பிள் இஸ் ட்ரா, அப்புறமா தான் சாம்பிள் வந்து நம்ம ட்ரா பண்ணுறோம். ஸோ டிஃப்ரெண்ட்டு கேரக்டரிஸ்டிக் இருக்கிறத நம்ம ஹெட்ரோஜீனியஸாக இருக்கிறத ஹோமோஜீனியஸாக மாற்றிட்டு
அதுக்கப்புறம் தான் வி ஆர் ஃபார்மிங் த சப் குரூப் அண்ட் டிவைடட் இன்டு ஹோமோஜினியஸ் நம்பர் ஆஃப் சப் குரூப் ஆஃப் ஸ்ட்ரேட்டா பிஃபோர் த சாம்பிள் இஸ் ட்ரான். சாம்பிள் எடுக்கிறதுக்கு முதல்ல அதை ஹோமோஜினியஸ் லெவலுக்கு மாற்றிட்டு தான் நம்ம வந்து சாம்பிள் வந்து ட்ரா பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி அர்த்தம். அதாவது இவங்களுக்கு தேவையான கேரக்டர்ஸ் இருக்கிற மாதிரி அந்த பழைய டேட்டாவையெல்லாம் மாற்றிட்டு அதுக்கப்புறம் அதுலேருந்து சாம்பிள் எடுக்க ஆரம்பிக்கிறது. நம்ம வழி கொண்டு வருதுன்னு சொல்ல முடியாது தான். ஏ சாம்பிள் இஸ் ட்ரான் ஃப்ரம் ஈச் ஸ்ட்ராட்டம் அட் ரேண்டம் தென் ஃபாலோயிங் ஸ்டெப்ஸ் ஆர் இன்வால்வ். அதுதான் வந்து இந்த இடத்துல வந்து த பாப்புலேஷன் இஸ் டிவைடட் இன் டூ டிஃப்ரெண்ட் கிளாஸஸ் ஸோ தட் ஈச் ஸ்ட்ராட்டம் வில் கன்சிஸ்ட் ஆஃப் மோர் ஆர் லெஸ் ஹோமோஜினியஸ் எலிமெண்ட். இதே தான் திரும்ப திரும்ப சொல்கிறாங்க, ஹோமோஜினியஸாக மாறுதுன்னு. இந்த ஸ்ட்ரேட்டா ஆர் ஆல்சோ ஸோ டிசைன்ட் தட் தே டு நாட் ஓவர்லேப் ஈச் அதர். ஓவர்லேப் ஆகக்கூடாது. ஓவர்லேப் அப்படின்னா ஒன்று ஒன்று பீட் பண்ணுறது, காமனாக இருக்கிறது, அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் எல்லாமே ஒரு இண்டிவிஜுவலாக இருக்கிற மாதிரி வந்து பண்ணிக்கிறோம். அடுத்தது, ஆஃப்டர் த பாப்புலேஷன் இஸ் ஸ்ட்ராட்டிஃபைடு ஏ சாம்பிள் ஆஃப் ஸ்பெசிஃபைடு சைஸ் இஸ் ட்ரான் அட் அ ரேண்டம் ஃப்ரம் ஈச் ஸ்ட்ராட்டம் யூஸ். சாம்பிள் சைஸு நம்ம ஃபார்ம் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் இந்த மெத்தட் லாட்ரி இது. ஸோ இந்த ஓல்டு மெத்தடை நியூ மெத்தடுக்கு மாற்றி அதுக்கப்புறம் சாம்பிள் சைஸு சாம்பிள் வந்து நம்ம செலக்ட் பண்ணுறோம். அது இந்த மெத்தடில், இது மெத்தட் ஏற்கனவே இருக்கக்கூடிய மெத்தடு தான், இதை வந்து நம்ம ஃபார்ம் பண்ணுறோன்னு அர்த்தம். ஸோ ஸ்ட்ராட்டிஃபைடு ரேண்டம் சாம்பிளிங் இஸ் அப்ளைடு இன் த ஃபீல்ட் ஆஃப். இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ எலெக்ஷன் எல்லாம் நடக்குது இல்லையா, எலெக்ஷன் நடக்கிறப்போ முதல்ல வந்து என்னென்ன ஏரியா டிஃப்ரெண்ட் லெஜிஸ்லேட்டிவ் ஏரியாவை பார்க்குறாங்க, அது ஒரு ஸ்டேட்டா. தென் டிவிஷன் டிஸ்ட்ரிக்கு, அந்த எலெக்ஷன் நடக்கக்கூடிய அந்த டிஸ்ட்ரிக்கு அது ஒரு ஸ்டேட்டா. தென் அதில் வரக்கூடிய அந்த நார்த் வெஸ்ட் ஈஸ்ட் சவுத்து வடக்கு பகுதி கிழக்கு பகுதி மேற்கு பகுதி அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த பகுதிகள் சேர்ந்தது. அப்புறம் அதுக்குள்ளே வட்டம் மாவட்டம் மாவட்டம் வட்டம்னு சொல்கிறாங்களா, அந்த மாதிரி சின்ன சின்னதாக பிரிச்சுட்டு அதில் சாம்பிள் வந்து எடுக்கக்கூடியது தான் இது. இதுக்குரிய எக்ஸாம்பிள் தான் சொல்கிறேன்.